ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விவன் சரோ. இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த தம்ப்ளைனில் நீங்கள் பார்த்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான், அதை பற்றி தான். ஏன்னா பின்னங்கழுத்து அண்டு இந்த கழுத்து பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா திட்டு திட்டாக அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதை எல்லோரும் அழுக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. தமிழர்கள் வந்து இதை சரி செய்கிறதுக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து கடலை மாவு, முல்தானி மெட்டி இதெல்லாம் பயன்படுத்தி அதை அழுக்க வந்து போக்க முடியுமான்னு பார்த்துருக்காங்க. ஆனாலும் போயிருச்சா அப்படின்னு கேட்டோம்னா பதில் அட, இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கே, என்னோடய எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வரதுக்கான காரணங்கள் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இஷ்யூஸ் இருக்குது. அதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கெந்தோதிஸ் நிக்ரிகேன்ஸ் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்சுலின் ரெசிடென்ஸ் தான், அதாவது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இன்சுலின்னா என்ன அப்படிங்கிறத, அதனுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ தான் அதை பற்றியான முழு புரிதல் உங்களுக்கு வந்து சேரும். நான் மிக எளிமையான விதத்திலே இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மனித உடலில் வந்து பல்வேறு விதமான ஹார்மோன்களை வந்து சுரந்துட்டுருக்கு. அதில் வந்து கணையம் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து உற்பத்தி செய்யும் மிக முக்கிய ஹார்மோன் தான் இந்த இன்சுலின் அப்படின்னு சொல்லலாம். இன்சுலின் வந்து இன்சுலினோட பணி என்ன, இன்சுலின் என்ன செய்யுது நம்ம உடலில் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நம்மளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம உடம்பில் நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக பிளட்டில் அதிகளவு சர்க்கரை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இன்சுலின் செல் வந்து ரத்தத்தில் இருக்க அந்த பிளட் செல்லில் ஒரு ஆர்டரை வந்து பிறப்பிக்கும். இது அதனுடைய அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதிகமான மாவு சத்து உள்ள உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரத்த சர்க்கரையோட அளவு வந்து எக்கச்சக்கமாக எகிரிட்டு போகும். சர்க்கரை அளவு வந்து அது இன்க்ரீஸ் ஆகுதோ அதை வந்து இன்சுலின் ரத்தத்தில் கலக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லை அந்த ரத்தத்தில் கலந்துருக்க சர்க்கரையோடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இன்சுலின் வந்து வேலை செய்யுது. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சுலின் வந்து அந்த கணையம் வந்து இன்சுலினை வந்து அதிக அளவில் சுரக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிரும். இதே போன்று பல்வேறு மாதங்களாக, வாரங்களாக, வருஷங்களாக அது எக்கச்சக்கமான இன்சுலினை வந்து அதிகப்படியான அளவில் சுரக்க ரொம்ப 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 அதிக அளவில் வந்து அது சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு டேஞ்சரஸ் ஜோன்லேயே வர்றோம், நம்ம டேஞ்சரஸ் ஜோன்லேயே வர்றோம். ஒரு கட்டத்தில் வந்து நானும் எவ்வளோ தாண்டா அடி வாங்குறது அப்படிங்கிற நிலைமையில் இது இன்சுலின் வந்து கையை விரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும், நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம், நம்மளுடைய குழந்தைகள் தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல அதை பிரேக் பண்ணி வச்சா தான் அடுத்த தப்பாக அதை பண்ணாமல் இருக்கும். ஆனால் இதே மாதிரி தான் இந்த இன்சுலினும் வேலை பண்ணுது. என்னால் கையை விரித்த பின்னாடி பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகிற அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருது, அதனால் பிளட்டில் சுகரும் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதுக்கப்புறமா எவ்வளவு இன்சுலின் சுரந்தாலும் அதை வந்து செல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால பிளட்டில் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். இதுக்கு பேர் தான் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஏன்னா இன்சுலின் சுரக்கும், ஆனால் செல்கள் வந்து அதுக்கு வந்து அடி பணியாது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ தம்ப்ளைனில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துருப்பேன், அதே போல் திட்டத்திட்ட அழுக்கப்படிஞ்ச மாதிரி அந்த கோடு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து உங்கள் உடல் வந்து இன்சுலின் எதிர்ப்புத்தன்மைக்கு ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது மாவு சத்து அதிகம் உள்ள உணவுகளை வந்து நீங்கள் முற்றிலும் தவிர்க்கணும். அப்புறம் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள், அப்புறம் பேக்கரி உணவுகள், முக்கியமாக வந்து இந்த ரிஃபைனடு ஹைப்ரோகார்பரேட் அந்த வகைராக்களை நீங்கள் தொடவே கூடாது. நிவர்த்தி செய்கிறதுக்கு கணையத்திற்கு வந்து சிறிது ஓய்வு அளித்து இன்சுலினை வந்து அதிக அளவில் சுரக்கிறதுக்கு தூண்டாமல் இருக்கிறதே சரிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பாக வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய வயிற்றுக்கு அடியில் வந்து சேமிக்கப்படுது. இது எப்படின்னா தொப்பு போடுறது, நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், உடல் பருமன் ஆகிறது, இவ்வாறான பல உறுப்புகளில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நமது தோலிலும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் இந்த கெந்தோதிஸ் நிக்ரிகேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர்களில் பலருக்கு ஆரம்பகால நீரழிவு நோய், அதாவது ஃப்ரீ டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தகுந்த மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய சினப்பை கட்டி
அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியும் கூட இது. ஸோ இதை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது சிறந்தது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசுலேருந்தே வந்து போண்டா கோழிங்கள் மாதிரி அந்த சிறுவர்கள்லாம் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். நல்லா புஸ்டியாக இருப்பாங்க. உடல் பருமன் வந்து கூடுதலாக இருக்கிறதுக்கு இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக வரும், அதோ குழந்தையிலேருந்தே கூட. ஸோ அப்போ வந்து பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வெயிலில் விளையாடுறதுனால இல்லை வெளியில் போய் சுற்றுறதுனால இந்த திட்டு மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கவனக்குறைவாக விட்டுறாதீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த தீம்பண்டங்கள், நொறுக்கு தீனி அண்ட் கடைகளில் ஜங்க் ஃபுட்டு இது மாதிரி கொடுக்குற உணவுகள் மூலமாக வரக்கூடிய அந்த சர்க்கரையின், ரத்தத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரையின் அளவு தான் ஸோ இது மாறுதலுக்கான இந்த காரணம். ஸோ அதையும் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட முறையாக கன்சல்ட் பண்ணி நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆயத்தமாகுங்க. அப்புறம் நீங்களாகவே எந்த ஆலோசனையும் இல்லாமல் ஸோ கிரீமை பூசிக்கிறது அது மாதிரி பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக அப்படி ஒரு ஒப்பீனியனை உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு ஹெல்த் டிப்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் வியூன்ஸ் ரோ. பாய் பாய். அண்ட் சோலோ தமிழ் 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு சரசரன் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். பாய். டாடா. போய் வேலை வண்டியை பாருங்க, போங்க. சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா சோலோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.